நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது பள்ளிகளும் பாடத்திட்டங்களும் வரலாற்று நூல்களும் நமக்கு விளக்காமல் போன நமது பேரரசன், தமிழர்களின் பேரரசன் ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை இன்றைய மக்களும் எதிர்கால சந்ததிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தொடங்கின ஒரு தொடர் தான் ராஜராஜனை போற்றுவோம் அப்படிங்கிற தொடர். அந்த தொடரினுடைய நிறைவு அத்தியாயத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அத்தியாயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் வந்து மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டு ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படிங்கிறது. ராஜராஜ சோழன் காலத்தில் தீண்டத்தகாத மக்கள் இருந்தாங்க, அவங்க சேரிகளில் வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த மக்கள் வந்து பொதுக்குளத்தில் நீர் எடுக்கிறது உட்பட எந்த உரிமையுமே இல்லாத மக்களாக இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து ராஜராஜ சோழன் மேலே வைக்கப்படுது. ராஜராஜ சோழன் தான் தீண்டாமையை கொண்டு வந்தாரா, உண்மையில் ராஜராஜ சோழன் காலத்தில் தீண்டாமைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருந்ததா, எல்லாத்தையும் பற்றி வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். ராஜராஜ சோழன் காலத்தில் தீண்டாமை இருந்தது அப்படின்ற புகார் எங்கேருந்து உருவானது அப்படின்னு பார்க்க போனால், சோழர் காலத்தில் இருந்த ரெண்டு கல்வெட்டுகள்லேருந்து தான் அந்த குற்றச்சாட்டு வந்து உருவானது. அப்போது அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சோழர் கால கல்வெட்டுகள் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது உலகத்தின் மிகப்பெரிய தமிழ் கல்வெட்டு இருக்கிற இடம் அந்த தஞ்சாவூர் தான். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மொத்தமாக வந்து 1.5 லட்சம் தமிழ் எழுத்துக்கள் கொண்ட கல்வெட்டுகள் இருக்குது. மிகப்பெரிய கல்வெட்டு பகுதி அது. இப்போ அந்த கல்வெட்டை வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியமா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா, அந்த கல்வெட்டுகளில் என்ன இருக்குன்ற அந்த வார்த்தைகளை படிக்கிறது வந்து எளிமையான காரியம்தான். யாராவது வந்து கல்வெட்டில் வந்து ஒரு பட்டய படிப்பு முடிச்சிருந்தாங்கன்னாவோ, அல்லது ஒரு 2 வாரம் முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் படிச்சிட முடியும். ஆனால் அந்த வார்த்தைகளுடைய பொருள் என்ன அப்படின்னு அறிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா, அதுதான் மிக மிக கடினமான ஒரு செயலாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் ஒவ்வொரு காலத்திலையும் வெவ்வேறு அர்த்தங்களில் புழங்கியிருக்கு. அப்போ வந்து நம்ம ஒரு கல்வெட்டை படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற தமிழை வச்சு அந்த கல்வெட்டை படிக்க முடியாது. அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் இருக்கிற வார்த்தைகளை படிக்க முடியும். இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாமே திருக்குறள் படிச்சிருப்போம். இப்போ திருவள்ளுவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா, வெகுளி அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். இப்போ நம்ம வெகுளின்னா ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறவங்கள தான் வெகுளியான மனுஷங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் திருவள்ளுவர் காலத்தில் ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க, கட்டுப்பாடற்ற கோபத்தோடு இருக்கிறவங்கள தான் வெகுளி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. கோபம் கொள்ளாமல் இருக்கணுங்கிறத பற்றின ஒரு அதிகாரத்துக்கு வெகுளாமை அப்படின்னு தான் வந்து திருவள்ளுவர் வந்து பெயரே வச்சிருப்பார். அதே மாதிரி இன்னைக்கு வந்து கண்ணோட்டம் அப்படின்னா 4 பக்கமும் பாருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ திரை கண்ணோட்டம் அப்படின்லாம் போடுறாங்க சினிமா விமர்சனத்துக்கு. இப்போ வள்ளுவர் காலத்திலையும் கண்ணோட்டம்ங்கிற வார்த்தை இருந்திருக்கு. ஆனால் என்ன அர்த்தத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க போனால், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வந்து திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து கண்ணோட்டம் இருக்கணும், அடுத்தவங்களை பார்த்து இறங்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் வந்து கண்ணோட்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற திரை கண்ணோட்டம்ங்கிற வார்த்தையை வந்து திருவள்ளுவர் படித்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திரைப்படத்தின் மீது இறக்கப்படுதல் அப்படின்னா அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா வந்து அன்னைக்கு இருந்த தமிழ் வேற, இன்னைக்கு இருந்த தமிழ் வேற. ஒரு வார்த்தை வந்து அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்குன்றதுனால அதை அப்படியே நம்ம வந்து எடுத்து பயன்படுத்திட முடியாது. இதே மாதிரி சோழர் காலத்தில் புழங்கின தமிழுக்கும் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்க தமிழுக்கும் நடுவில் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு சோழர் கால கல்வெட்டில் வந்து புருஷனும் பெண்டாட்டியும் கோயிலுக்கு சென்றார்கள் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இன்றைக்கி படிக்கிற ஒருத்தர் வந்து கணவனும் மனைவியும் கோயிலுக்கு சென்றார்கள் அப்படின்னு புரிஞ்சுப்பார். இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற சமகால புரிதலாக இருக்குது. ஆனால் சோழர் காலத்தில் புருஷன் பெண்டாட்டி அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து கணவன் மனைவி அப்படின்ற குறிக்கிற வார்த்தைகள் கிடையாது. புருஷன் அப்படின்னா ஆணையும், பெண்டாட்டி அப்படிங்கிறது பெண்ணையும் குறிக்கக்கூடிய பொதுவான சொற்களாக அன்னைக்கு புழங்கியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சிறுவன் வந்து அவனோட சகோதரியோட கோயிலுக்கு போனான்னா கூட அதை புருஷனும் பெண்டாட்டியும் கோயிலுக்கு போனார்கள் அப்படின்னு சொல்ல
காலத்துல பொறிக்கலாம் அதுக்கு எந்த தடையுமே கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறப்போ சோழர் காலத்துல அந்த வார்த்தை எதுக்கு பயன்பட்டதுன்னு தெரியாம நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய புரிதல் தவறா இருக்கும் அவங்க சொன்ன செய்தி தவறா இருக்காது நம்ம புரிதல் மட்டும் தவறா இருக்கும் இது நீங்க கொஞ்சம் தெளிவா உள்வாங்கிக்கணும் இதுக்கு இன்னும் எளிமையா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பொருளை திருடுறதுக்கு சுடுறது அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல் தடவையாக அறிமுகப்படுத்தினாங்க இப்போ மோதிரத்தை திருடிட்டேன் அப்படிங்கிறத மோதிரத்தை சுடுட்டேன் அப்படின்னு அவங்க முதல் தடவையாக சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து அதை எடை குறையிறது அப்படின்னு சொல்கிறாங்க காலத்து போக்கில் அந்த வார்த்தைகள் மாறுறது இயல்பு தானே இப்போது அந்த படத்தை வந்து ஒரு ஆங்கிலேயர் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க பார்த்துட்டு மோதிரத்தை சுட்டுட்டேங்கிறத அவருக்கு புரியலை உடனே கூகுளில் வந்து சுட்டுட்டேன் அப்படின்னு போட்டு தேடுறாருன்னா மோதிரத்தை நெருப்பில் போட்டு வாட்டினேன் அப்படின்னா அவருக்கு அர்த்தம் கிடைக்கும் ஆனால் அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் கிடையாது இல்லையா அப்போது சில ஆண்டுகள் முன்னாடி புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தைக்கே கூட அர்த்தங்கள் மாறுபடுன்றப்போ 10 நூற்றாண்டுகள் முன்னாடி புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தைக்கு அதோட சமகால அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு இருக்கிற அர்த்தத்தை வச்சு படிக்கிறப்போ அந்த வார்த்தை தவறாக பொருள் கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு தகவலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க சோழர் காலத்து கல்வெட்டுகள் எப்படி படிக்கப்பட்டன அது சரியாக படிக்கப்பட்டதா உண்மையிலே அதில் இருந்த அர்த்தம் என்ன எப்படியெல்லாம் அந்த அர்த்தங்கள் தவறாக புரிஞ்சுக்கொள்ளப்பட்டதுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற தமிழ் கல்வெட்டுகளை முதன் முதலாக படித்தவர் வந்து ஒரு தமிழர் கிடையாது ஒரு ஜெர்மானியர் 1887 டிசம்பரில் டாக்டர் ஹூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானியர் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை முதல் தடவையாக படித்தார் அவர் என்ன படித்தார் அப்படிங்கிறது 1892 தென்னிந்திய கல்வெட்டுகள்ங்கிற புத்தகத்தில் அவர் வெளியிட்டார் அந்த புத்தகத்திலலாம் முதல் தடவையாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தீண்டாச்சேரி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது வெளி உலகத்துக்கு வந்தது அந்த வார்த்தையை பார்த்த நிறைய பேர் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே தீண்டாமைன்னு ஒன்று இருந்திருக்குது அந்த தீண்டத்தகாத மக்கள் எல்லாமே வந்து சேரிகளில் வந்து குடியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த தீண்டாச்சேரி அப்படிங்கிற வார்த்தையை தீண்டாத மக்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட சேரி என்ற இடம் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு தொடர்ந்து வந்த காலத்தில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற மாதிரியே ஒரு குளத்து வாசல்ல வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டு வந்து இந்த குளத்தில் வந்து தீண்டாறு மட்டும் தண்ணி எடுக்கக்கூடாது மற்ற எல்லாருமே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல செய்தியும் உங்களுக்கு கிடைச்சது அப்ப தீண்டாறு மக்கள் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதோட அவங்களுக்கு வந்து குளத்துல தண்ணி எடுக்கிறது உட்பட பல்வேறு உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கலாம் அதனால வந்து அவங்க பயங்கரமா சோழர் காலத்துல வந்து நசுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து அவங்க எல்லாருமே வராங்க அப்போ அந்த தீண்டாச்சேரி அப்படிங்கிற அந்த கல்வெட்டையும் தீண்டார் இங்கு நீர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கல்வெட்டையும் ஒன்னா சேர்த்து ராஜராஜ சோழன் காலத்தில் தீண்டாமைன்னு ஒன்று இருந்தது தீண்டாமை உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிற ரெண்டு மிக முக்கியமான முடிவுக்கு வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் வர்றாங்க இன்னைக்கு வரைக்கும் ராஜராஜ சோழன் காலத்தில் தீண்டாமை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த ரெண்டு கல்வெட்டுகள் தவிர வேற எந்த ஆதாரங்களுமே இல்லைன்றதையும் நம்ம இங்கே கவனிக்கணும் சேரி தீண்டார் அப்படிங்கிற ரெண்டு தமிழ் வார்த்தைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டதால தான் இவ்வளவு பெரிய சிக்கல் எழுந்திருக்கு யாராவது வந்து ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் சேரிங்கிற வார்த்தையும் தீண்டாருங்கிற வார்த்தையும் என்ன அர்த்தத்தில் புழங்குச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணியிருந்தாங்கன்னால கூட ராஜராஜ சோழன் மேலே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்காது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் யார் தீண்டார் சேரி என்ன மாதிரியான இடம் இதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு சமகாலத்தில் வந்து சேரி அப்படிங்கிற சொல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னா புரிந்து கொள்ளப்படுது பிக்பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளில் கூட சேரி பிஹேவியர் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அது பெரிய அளவில் சர்ச்சையெல்லாம் ஆச்சு இன்னைக்கு வந்து சேரிங்கிற சொல்லை வந்து கொஞ்சம் வாழ்க்கை தரம் குறைவான மக்கள் வாழக்கூடிய பகுதிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட அது வந்து தவறானது தான் மிக மிக தவறான புரிதல் ஆனால் அப்படி தான் புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட சோழர் காலத்திலையும் சரி சங்க காலத்திலையும் சரி அந்த சொல் வந்து எப்படி புழங்குச்சு அப்படின்னு பார்க்க போகிறப்போ அந்த சொல் மிக மிக உயர்வான அர்த்தத்தில் மட்டும்தான் புழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் சங்க காலத்துக்கு முன்னாடி தொல்காப்பியர் காலத்தில் வகுக்கப்பட்ட தமிழர்களின் ஆதி நிலங்களில் ஒன்றாகத்தான் சேரி அப்படிங்கிறது இருந்திருக்கு 5 வகை நிலங்கள் என்னென்ன அப்படின்னு தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் வந்து ஒரு வரையறை கொடுத்துருக்காரு அந்த வரையறையில் ஒவ்வொரு நிலத்துக்கும் உரிய ஊர்களுடைய பெயரை அவர் குறிப்பிட்டிருக்காரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நெய்தல் அதாவது கடலோரம் இருக்கக்கூடிய நிலத்துக்கான ஊர்களுடைய பெயரை அவர் சொல்கிறப்போ அதுக்கு வந்து பட்டினம் பாக்கம் அப்படிங்கிறது ஊர் பெயராக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊர் பெயரெல்லாம் பட்டினம் அப்படின்னோ பாக்கம் அப்படின்னோ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கடற்கரையோட ஊர்களாக தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்க போனா கலிங்கப்பட்டினம் விசாகப்பட்டினம் களிப்பட்டினம் மசிலிப்பட்டினம் குமரகிரிப்பட்டினம் கிருஷ்ணாப்பட்டினம்
சென்னைப்பட்டினம், நாகப்பட்டினம், அபிராமப்பட்டினம், காயல்பட்டினம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரப்பட்டினம், தேங்காய்பட்டினம். இந்த ஊர் பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பட்டினம்னு முடியுது. இது எல்லாமே கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் தான். இதே மாதிரி காடும் காடு சார்ந்த நிலமுமாக இருக்கிற முல்லையை பார்த்தீங்க அப்படின்னா முல்லையில் இருக்கக்கூடிய ஊர்களின் பெயராக மூன்று பெயரை வந்து தொல்காப்பியர் சொல்கிறாரு. அவை பாடி, சேரி மற்றும் பள்ளி. இன்றைக்கி வந்து திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது எப்படி ஒரு ஊர் பெயரோ, திருமழப்பாடி அப்படிங்கிறது எப்படி ஒரு ஊர் பெயரோ, அதே மாதிரி தீண்டாசேரி அப்படிங்கிறதும் ஒரு ஊர் பெயர் தான். அப்போது சேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து பொதுவான ஒரு ஊர் பெயருக்கான சொல்லே தவிர அது வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பகுதி அப்படின்னு தொல்காப்பியர் வரையறை பண்ணலை. உண்மை இப்படி இருக்கப்போ சேரி அப்படின்னா ஊர்லேருந்து தூரமாக இருக்கக்கூடிய, ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பகுதி, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிங்கிற எண்ணம் வந்து எப்படி முதன் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இப்போ சோழர்கள் காலத்தில் வந்து நகரப்பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நகரப்பகுதியாக தான் இருக்கும். மருத நிலம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து புதுசாக நகரங்களை உருவாக்கணும், இந்த நகரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியை அழித்து தான் அவங்க புதுசாக வந்து நகர்ப்பகுதியை உருவாக்குவாங்க. இப்படி காட்டுப்பகுதியை அழித்து நகர்ப்பகுதியை உருவாக்குறதுக்கு வந்து காடு திருத்துதல் அப்படின்னு பேர். இதனால தான் சோழர்களுக்கு வந்து காடு வெட்டி அப்படின்ற ஒரு பட்டம் உண்டு. இந்த வேலையில் பொதுமக்கள் தான் ஈடுபட்டாங்க. இதுக்குன்னு அவங்க யாருக்கும் சம்பளமே கொடுக்கல. நமது நகரப்பகுதி விரிவடையணும் அப்படிங்கிறதுக்காக பொதுமக்கள் தான் இந்த பணிகளில் ஈடுபட்டாங்க. அதனால் இந்த வேலைக்கு வந்து வெட்டி வேலை அப்படின்னு பேர். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சமுதாயத்தில் சம்பளமே வாங்காமல் ஒரு வேலை பார்க்குறப்ப வெட்டி வேலை பார்க்குறான் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலை வெட்டிக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது காட்டுப்பகுதியை அழித்து புதுசாக வந்து ஒரு ஊரை உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொல்காப்பியருடைய வரையறைப்படி அந்த ஊருக்கு சேரின்னு முடிகிற ஒரு பேரை தான் அவங்க வைக்க முடியும். அப்படி தான் வந்து அவங்க சேரியை புதுசாக உருவாக்குறாங்க. காட்டுக்கிட்டேருந்து அந்த சேரி வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். ஏன்னா காட்டை அழித்து உருவாக்கப்பட்டது தான் இல்லையா, அதனால் காட்டுக்கிட்டேருந்து பக்கமாக இருக்கும். ஆனால் இந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய நகரப்பகுதியிலேருந்து அது பக்கமாக இருக்குமா அப்படின்னு பார்க்க போனால் பக்கமாக இருக்காது. ஏன்னா வந்து மருதம்ங்கிறது ஒரு நிலம், அதுக்கு பக்கத்தில் வந்து முல்லைங்கிறது இன்னொரு நிலம், ரெண்டுக்கு நடுவில் தூரம் இருக்குது. முல்லையிலேருந்து ஒரு பகுதியை உருவாக்குறப்போ மருதத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு அது தூரமாக இருக்கும், இயல்பாகவே தூரமாக இருக்கும். அப்போ இந்த மருதத்தினில இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல இருந்து சேரி தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவங்களுடைய பார்வை தான் தவிர ஊரில் இருந்து சேரிகள் ஒதுக்குப்புறமாக உருவாக்கப்படவில்லை. சேரிகள் உருவாக்கப்படும் போதே ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் இருந்தன அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஊர் இங்கே இருக்கும், சேரின்றது தூரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை வந்து ஊருக்கு தூரமாக இருக்க பகுதி தான் சேரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதலும் வந்துட்டு, இது நமது புரிதலில் ஏற்பட்ட ஒரு கோளாறே தவிர சேரி என்பது வேண்டும் என்றே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதி கிடையாது. அப்போ சேரி அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு நிலத்துக்கான பெயரை தவிர அதற்கும் ஜாதிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. இதுக்கு ஒரு வலுவான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், ஆதித்த கரிகாலனை கொன்ற வழக்கில் சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்போ அவருடைய உறவினர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுது. அப்போது இந்த மூன்று பேருக்கும் ஒரு சகோதரன் இருந்தார். அவர் பேர் ரேவதாச வித்தன் அப்படின்னு பேர். அவருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ரேவதாச வித்தன் எங்கே இருந்தார்னு பார்க்க போகிறப்போ அவர் பார்ப்பன சேரி அப்படிங்கிற இடத்துல இருந்தார் அப்படிங்கிற தகவலை வந்து சோழர் கால கல்வெட்டுகள் நமக்கு கொடுக்குது. இன்னும் பின்னாடி போய் நம்ம சிலப்பதிகாரத்தை பார்க்க போனால், சிலப்பதிகாரத்தில் புரஞ்சேரி இருத்த காதை அப்படின்னே ஒரு பகுதிக்கு பேர் இருக்குது. அதில் புரஞ்சேரிங்கிற ஒரு இடத்த பற்றி அவங்க குறிப்பிடுறாங்க. புரஞ்சேரினா ஊருக்கு புறம்பாக இருக்கக்கூடிய, ஊர்லேருந்து ஒதுக்குப்புறமாக இருக்க ஒரு சேரி, இதுதான் அர்த்தம். அந்த புரஞ்சேரியில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ புரிநூல் மார்பர் உரைப்பதி அப்படின்னு இளங்கோடிகள் எழுதுகிறார். அதாவது முப்பிரி நூலான பூநூலை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து இளங்கோடிகள் சொல்றாரு. அப்போ வந்து தொல்காப்பியம் காலகட்டத்திலையும் சரி, சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்திலையும் சரி, சோழர்கள் ஆட்சி காலத்திலையும் சரி, சேரி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பகுதியாக ஒருபோதுமே இருந்தது இல்லை என்பது தான் வரலாறு நமக்கு கூறக்கூடிய செய்தியாக இருக்குது. இப்போ சேரி அப்படிங்கிறது நிலத்துக்கான ஒரு சொல் தான். அதற்கும் சாதிக்கும் சமூக அமைப்புக்கும் எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் விரிவாக பார்த்தோம். இதை பார்த்த பிறகும் கூட சில பேர் வந்து கேள்வி கேட்கலாம், இப்போ சேரிங்கிறது வந்து பொதுவான சொல்லாகவே இருந்துட்டு போட்டுங்க, ஆனால் தீண்டா சேரி அப்படின்னு வருது. அப்போ தீண்டான்றப்போ அந்த இடத்துல இந்த மக்கள் யார், அந்த குறிப்பிட்ட சேரியில் மட்டும் தீண்டத்தகாத மக்கள் இருந்தாங்களா, அவங்க ஏன் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு உருவாகலாம். அது இயல்பானது தான். இப்போது சோழர்கள் காலத்தில் எந்த சாதியெல்லாம் தீண்டத்தகாத
உள்ளவர்களாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு யாராவது ஒரு ஆய்வு மேற்கொண்டா அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க போனா இதுவரைக்கும் சோழர் காலத்தில் இந்த குறிப்பிட்ட சாதி தீண்டத்தகாத சாதியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆதாரம் கூட நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அங்கே ஆச்சரியத்திற்குரிய உண்மை. நான் பொதுவாக சாதி அடிப்படையிலான ஆய்வுகளை ஊக்குவிக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து சங்க காலத்திலையும் சரி தமிழ் மன்னர்கள் இந்த நிலத்தை ஆட்சி செஞ்ச அனைத்து காலத்திலும் சரி அவங்க வந்து பிறப்பினால் வரக்கூடிய உயர்வை ஏற்காதவர்களாக தான் இருந்தாங்க. பணி திறமை இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் எந்த சாதியில் பிறந்தவராக இருந்தாலும் அவருக்கு உயர் பதவிகள் கொடுக்கப்பட்டது. இந்த வர்ணாசிரமம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாதிக்கு பிறகு இந்த சாதிங்கிற அமைப்பு தமிழ் மன்னர்கள் காலத்தில் இங்கே பின்பற்றப்பட்டதற்கான எந்த ஆதாரமுமே கிடையாது. அதுதான் உண்மை. அப்படி இருந்தும் கூட ராஜராஜ சோழன் வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக வைத்திருந்தார்கள் குற்றச்சாட்டை யார் சொல்கிறாங்கன்னு பார்க்க போனால் பறையர் சமூகத்தை சேர்ந்த சிலர் மட்டும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வேற யாரும் வந்து ராஜராஜ சோழன் மேலே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கல. அப்போ இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழும் பொழுது அதற்கு உரிய பதிலை நாம் சொல்ல வேண்டும்ங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த விளக்கத்தை நான் இங்கே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப கனத்த இதயத்தோட, ஏன்னா இந்த தமிழ் சமுதாயத்தில் சாதியை பற்றி பேசக்கூடாது, சாதி சம்பந்தப்பட்ட பேச்சுகள் ஒழிய வேண்டும்ங்கிறது தான் என்ன மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் நோக்கம். இருந்தும் கூட சாதியை அடிப்படையாக வச்சு ஒருத்தவர் மேலே புழுதியை வாரி தூட்டுறப்போ அந்த சாதி அடிப்படையிலான ஆய்வுகளை தான் களைய முடியுங்கிறதுனால நான் மேற்கொண்டு பேசுகிறது கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. இப்போ ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் காணப்பட்ட தீண்டாசேரி அப்படிங்கிற அந்த கல்வெட்டு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்க போனால் தீண்டாசேரி பரச்சேரி அப்படிங்கிற வார்த்தை காணப்படுது. அப்போது தீண்டாசேரியில் இருந்த மக்கள் வேற பரச்சேரியில் இருந்த மக்கள் வேற அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரிய வருது. ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது செய்தி, சோழர் காலத்து குளத்தில் காணப்பட்ட அந்த கல்வெட்டில் தீண்டார் மக்கள் இங்கே நீரெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அங்கே பறையர் மக்கள் இங்கே நீரெடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போது பறையர் இனத்து மக்கள் இந்த தீண்டார் சேரியில் இல்லை, அவர்களுக்கான எந்த உரிமையும் மறுக்கப்படலை அப்படிங்கிறது இந்த இடத்துலையே தெரிய வந்துடுது. ஆக பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறது 100% தவறான தகவல் அப்படிங்கிறத முதற்கண் இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். சோழர் கால கல்வெட்டுகளில் சுமார் 25 மேற்பட்ட இடங்களில் பறையருங்கிற பெயர் காணப்படுது. ஆனால் எந்த இடத்துலையும் அவர்களுக்கான உரிமை பறிக்கப்பட்டதாகவோ அவர்கள் வந்து குறைவாக நடத்தப்பட்டதாகவோ அவர்களுக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டதாகவோ எந்த குறிப்புமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தன்னுடைய தலைமை அறிவிப்பாளர் யாருன்னு குறிக்கிற இடத்துல தன்னுடைய ராஜராஜப்புங்கிற அந்த பட்டத்தையும் அந்த அறிவிப்பாளருக்கு கொடுத்து ராஜராஜ பெரும் பறையனாருங்கிறவர் தான் வந்து தன்னுடைய தலைமை அறிவிப்பாளராக இருந்தார் அப்படின்னு அந்த பெயரை அந்த கோயில் கல்வெட்டுகளிலே அவர் பொறிச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கும் மேலே போயிட்டு ராஜேந்திர சோழன் காலத்து கரந்தி செப்பேடுகள் யார் யாருக்கு எவ்வளவு வரி அப்படின்னு சொல்லுது. அதில் 4 வேதங்களை அறிந்தவர்களான சதுர்வேதி மங்கலத்து பிராமணர்களுக்கு பாதி வரி அப்படின்னு அந்த செப்பேடு சொல்லுது. இருங்க, உடனே பொங்காதீங்க. அதே சமயம் நகை வேலை செய்யக்கூடிய கம்மாளர்கள் வாழும் கம்மாளச்சேரிக்கும் பறையர் மக்கள் வாழும் பறைச்சேரிக்கும் முழு வரி விலக்குன்னு அதே கரந்தை செப்பேடுகள் சொல்லுது. அப்போது பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளைப் போல 1 அதிக சலுகைகளை சோழ அரசு பறையர்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது. அப்போது சோழ அரசாங்கத்துக்கு பிராமணர்களை விடவும் நெருக்கமான மக்களாக பறையர் இனத்து மக்கள் இருந்திருக்காங்கிறதும் இந்த கரந்தை செப்பேடு மூலமாக நமக்கு தெரிய வருது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறவங்க சி கோவிந்தராசன், சி கோ தெய்வநாயகம் ரெண்டு பேரும் தொகுத்த கரந்தை செப்பேட்டு தொகுதிங்கிற புத்தகத்தை தயவு செஞ்சு படிங்க. இதுவரைக்கும் சோழர்கள் ஆட்சியில் சேரி அப்படிங்கிற சொல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியை குறிக்கக்கூடிய சொல்லாக இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பறையர் இனத்தை சேர்ந்த மக்கள் அப்போ ஒடுக்கப்பட்டவர்களாக நடத்தப்படவில்லை, அவர்களுக்கு வந்து உரிமைகளும் சலுகைகளும் கொடுக்கப்பட்டன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். அப்போ வந்து தீண்டாச்சேரிங்கிற இடத்துல யார் இருந்தாங்கன்னே எனக்கு தெரியாதுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதுங்க. தீண்டாச்சேரின்னா என்ன அர்த்தம், சோழர் கால கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய தீண்டாசேரிங்கிற பகுதியில் யார் இருந்தாங்கன்னு எனக்கு சொல்லுங்கன்னு யாராவது வந்து திறந்த மனதோடு ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது தீண்டாமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சோழர் காலத்தில் இல்லவே இல்லை. அதை முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். இப்போ கம்பர் காலத்தில் எப்படி கம்ப்யூட்டருங்கிற வார்த்தை கிடையாதோ அதே மாதிரி சோழர்கள் காலத்தில் தீண்டாமைங்கிற வார்த்தை கிடையவே கிடையாது. அப்போது தீண்டாருங்கிற சொல்லுக்கும் தீண்டாமைங்கிற சொல்லுக்கும் நடுவில் எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. அப்போ உண்மையில் தீண்டாருங்கிற இந்த சொல் யாரைத்தான் குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா
சோழர்கள் காலத்தில் நிறைய பொது மருத்துவமனைகள் இருந்தன. இந்த பொது மருத்துவமனைகளுக்கு ஆதுர சாலை அப்படின்னு பேர். இப்போ பொன்னியின் செல்வன் படிச்சிங்கன்னா தெரியும், அதில் 50வது அத்தியாயம் வந்து பராந்தகர் ஆதுர சாலை அப்படிங்கிறது தான். பராந்தகர் பேரில் வந்து குந்தவை வந்து அந்த ஆதுர சாலை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது மாதிரி சோழர்களுடைய அரசு குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த மருத்துவமனைகளை நடத்தினாங்கன்ற செய்தி நமக்கு சோழர் கால கல்வெட்டுகளில் நிறைய காணப்படுது. இந்த மருத்துவமனைகளில் யார் மருத்துவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு பார்க்க போனால், துணி வெளுக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களும் சவரம் செய்யக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்களும் தான் இந்த மருத்துவமனைகளில் வந்து மருத்துவர்களாக இருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போன உடனே நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு டாக்டர் நம்மக்கிட்ட கேட்பாங்க. கேட்டு நம்ம சொல்கிற அறிகுறியை வச்சு தான் அவங்க நோய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது ஒரு மனுஷனை இயல்பாகவே அடிக்கடி தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த நாவிதர்களுக்கு கிடைக்குது. அவங்க தொட்டு தான் சவரம் பண்ணுவாங்க. அந்த முடி அந்த தோல்லாம் அவங்க அடிக்கடி பார்க்குறாங்க. அதனால் ஒரு மனிதனுக்கு வந்து நோய் ஏற்பட்டது அந்த அறிகுறி வந்து அவங்களுக்கு இயல்பாகவே தெரிஞ்சிடும். அது இல்லாமல் அந்த மனிதனுக்கு வந்து கட்டு போடுறது, அவனுடைய துணி வந்து என்ன மாதிரி இருக்குது, அவனுடைய கழிவுகள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரியான விஷயங்கள்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்க்க போனால், துணி வெளுக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அப்போது நம்மளுடைய நோய்க்கான அறிகுறிகள் என்ன நம்ம சொல்லாமல் அவங்களே நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் இருக்குங்க, அதனால் உங்களுக்கு இந்த நோயாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குதுன்னு பார்க்க போனால், இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் இருக்குது. இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் சோழர்கள் காலத்தில் மருத்துவர்களாக இருந்திருக்கிறாங்க. அறுவை சிகிச்சை உட்பட அனைத்து சிகிச்சைகளையும் இந்த ரெண்டு சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களில் ரெண்டாக சோழர்கள் பிரித்தாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனால், இப்போ நோய்களில் வந்து ரெண்டு வகையான நோய்கள் இருக்குது. ஒரு வகை வந்து தொற்றாத நோய்கள். இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு சுளுக்கு இருக்குது, ஒரு வெட்டு காயம் பட்டிருக்கு, ஒரு தீக்காயம் பட்டிருக்கு அப்படின்னா, அது வந்து இன்னொரு மனிதனுக்கு அவன்கிட்டேருந்து பரவாது. இதெல்லாம் வந்து தொற்றாத நோய்கள் அப்படிம்பாங்க. இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அவன் கையை பிடிச்சி நாடியை தொட்டு பார்த்து அவனுக்கு என்ன நோய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த தொற்றாத நோய்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மருத்துவர்களுக்கு தீண்டுவார் அப்படின்னு பேர். ஏன்னா அவங்க தொட்டு நாடி பார்க்குறதுனால தீண்டுவார், தீண்டி மருத்துவம் பார்க்குறவங்க அப்படின்னு பேர். அதே சமயம் தொற்றும் நோய்கள் இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு பெருநோய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குஷ்டரோகம் இருக்குது. அதே மாதிரி சில வகையான சிரங்குகள், அம்மை, இந்த மாதிரியானதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு மனிதரிடமிருந்து இன்னொரு மனிதருக்கு தொற்றக்கூடிய நோய்கள். அப்போ இந்த நோய்களால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டார்னா, அந்த மனிதரை தொட்டு பார்த்து மருத்துவம் செய்கிறதுங்கிறது இயலாத காரியம். அப்போ என்ன பண்ணணும்னா, தொடாமல் அந்த மனிதனை தீண்டாமல் மருத்துவம் பார்க்கணும். அப்போது அந்த வகையான மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு தீண்டார் அப்படின்னு பேர். இப்போது இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்க போனால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துணி வெளுக்கக்கூடிய சமூகங்களின் சாதிப்பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அதில் தீண்டுவார் தீண்டார் அப்படின்ற ரெண்டு பகுதிகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி நாவிதர் சமூகத்திலையும் தீண்டுவார் தீண்டாருங்கிற ரெண்டு சமூகம் முன்னாடி இருந்திருக்கிறாங்க. வேற எந்த சாதியிலையுமே தீண்டுவார் தீண்டாருங்கிற ரெண்டு பிரிவு கிடையாது. இப்போ தீண்டுவார் தீண்டார் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் பார்த்துருந்தாங்கன்னா கூட, வரலாற்று அறிஞர்களுக்கு இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க தீண்டார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இது தீண்டத்தகாதவருங்கிறத கூட கொண்டு போய் அவங்க சேர்த்ததுனால அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு அவங்க தேடவே இல்லை. அவங்க தேடாததுனால அதற்கான உண்மையான அர்த்தம் அவர்களுக்கு கிடைக்காமலே போயிட்டு. தமிழில் தீண்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் பிறரை தீண்டாமல் இருந்தால் அவருக்கு தான் தீண்டார் அப்படின்னு பெயரே தவிர, ஒரு குறிப்பிட்ட நபரை பிறர் தீண்டாமல் இருந்தால் அவருக்கு வந்து தீண்டாருங்கிற பெயர் வராது. இதுதான் தமிழில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ தீண்டாருங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வேற, தீண்டத்தகாதவர் அல்லது தீண்டப்படாதவர்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வேற, ரெண்டும் 100% எதிரெதிரான வார்த்தைகள். இப்படிப்பட்ட இந்த தீண்டார் மக்கள் வாழ்ந்த பகுதிக்கு தான் தீண்டாச்சேரி அப்படின்னு பேர். அதாவது தொற்று நோய்களுக்கான மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்கள்லாம் ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க. அந்த பகுதிக்கு தொற்று நோய் வந்தவர்கள் போய் மருத்துவம் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த பகுதிக்கு தான் தீண்டாச்சேரி அப்படின்னு பேர் இருந்தது. இப்போ இந்த தீண்டார் மக்களுக்கு எதுக்கு அவங்க வந்து பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இவர்கள் வந்து தொற்று நோய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள். இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துப்பாங்க, பாதுகாப்பு மருந்துகளை உட்கொள்வாங்க. அதனால் ஒரு கிருமி இவங்களுக்கு உள்ளே போகிறது ரொம்ப கடினம். ஆனால் இவர்கள் மூலமாக அந்த கிருமி பிறருக்கு பரவுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து கொரோனாவே பார்க்குறோம், சில குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த கிருமி வந்து உள்ளே போய் தாக்காது, ஆனால் அவர்கள் மூலமாக பிறருக்கு வந்து பரவும். அது வந்து நம்ம வந்து கேரியர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. அவர்கள் மூலமாக அந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ தொற்று நோய்க்கான மருத்துவம் பார்க்குற எல்லாருக்குமே இது உண்டு. அதனால தான் தொற்று நோய் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் வந்து குறிப்பிட்ட சிகிச்சை ஈடுபடுறப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து வெளி விஷயங்களில் பங்கேற்கிறத தவிர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறோம். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த தீண்டார் மருத்துவர்கள் தான் நோயிற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும் போது வரக்கூடிய அந்த கழிவுகளை கையாளக்கூடிய வேலையும் பார்த்தாங்க. உதாரணமாக அந்த காலத்தில் துணியில் தான் வந்து எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே தொடச்சாங்க. அப்படி தொடக்கிறப்போ அந்த துணிகளை துவைத்து மறுபயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதுங்கிற வழக்கமும் இருந்தது. இப்போ இந்த தீண்டார் மக்கள் ஒரு குளத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர்கள் மூலமாக அந்த குளத்துக்கு மருத்துவ கழிவுகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மக்களுக்கு இருந்தது. அதனால அவர்களுக்கு வந்து தனி நீர்நிலைகளுக்கு தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இந்த நவீன உலகத்துல கொரோனாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களை நம்ம பார்க்குறோம். அவர்கள் வந்து நம்முடைய நலனுக்காக நம்முடைய பாதுகாப்புக்காக தான் மருத்துவம் பார்க்குறாங்க. இருந்தாலும் கூட ஒரு மருத்துவர் வந்து இப்போ தான் ஒரு கொரோனாவிலேருந்து நேராக வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நீங்கள் உடனே உள்ள அனுமதிப்பீங்களா? மாட்டோம். இது வந்து மனிதாபிமானமற்ற செயல் மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து மருத்துவ ரீதியில் வந்து ஒரு பாதுகாப்பு யுத்தி. இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தீண்டார் சமூகத்தை சேர்ந்த மக்கள் பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க அனுமதிக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறை நிகழ்வு கிடையாது, ஒரு மருத்துவ பாதுகாப்பு நடவடிக்கை. இதை நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போது தீண்டாச்சேரி அப்படிங்கிறது தமிழகத்தில் தீண்டாமை இருந்தது என்பதற்கான அடையாளம் கிடையாது. தமிழகத்தில் தொற்று நோய்க்கான மருத்துவ முறைமைகள் ராஜராஜ சோழன் காலத்திலே சிறப்பாக இருந்தன என்பதற்கான அடையாளமாக தான் தீண்டாச்சேரி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கணும். இந்த தகவல்களை பார்த்துட்டு ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் வந்து மருத்துவ தொழில் பண்ணவர்கள் வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா மருத்துவ தொழிலில் ஈடுபட்டவர்களுக்காக நிலங்களை வந்து தானமாக கொடுக்கக்கூடிய முறை வந்து ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் இருந்தது. அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து மருத்துவ பேர் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் ஆரப்பாள் அப்படிங்கிற ஒவ்வொரு ஊரை மருத்துவ பெயராக ராஜராஜ சோழன் கொடுத்தான்ற செய்தியும் அதே தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டுகளில் காணப்படுது. மருத்துவர்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்த சமூகமாகத்தான் தமிழர் சமூகம் அப்பவும் இருந்தது. இந்த தீண்டார் மருத்துவர்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த விதிகள்ங்கிறது ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு தான், பாதுகாப்பு ஏற்பாடு மட்டும்தான். இது கொஞ்சம் உள்வாங்கிக்கோங்க. அப்போது ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தீண்டாமைன்னே ஒன்று இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுவரைக்கும் பார்த்த சான்றுகள் மூலமாக புரிஞ்சுருப்போம். அப்போது சேரின்னு ஒன்று இருக்குது, ஊருன்னு ஒன்று இருக்குது. அப்போ சேரியிலேயே சில பேர் தனியாக இருக்கணும், ஊர்லேயே எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். சேரியில் இவங்க தான் வகிக்கணும், ஊரில் இவங்க தான் வசிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த கட்டுப்பாடுகளுமே சோழர் காலத்தில் இல்லை. இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்க்க போனால், தஞ்சாவூர் அப்படின்னு குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தில் 51வது பக்கத்தில் தஞ்சாவூர் நகரத்துக்குள்ளே இருந்த பெரிய தெருக்களில் ஒன்றான சூரசிகாமணி பெருந்தெருவில் எந்தெந்த மக்கள்லாம் வாழ்ந்தாங்கங்கிற பட்டியலை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. கணித நூல்களில் வல்லவர்களாக இருந்த வள்ளுவர் இனத்து மக்கள் வந்து அந்த தெருக்களில் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்க பட்டியல் சமுதாயத்தில் வைக்கப்பட்டிருக்காங்கன்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். குயவர்கள் இருந்திருக்கிறாங்க, துணிக்கு சாயம் போடக்கூடிய வண்ணத்தார் இருந்திருக்கிறாங்க, ஈரங்கொல்லிகள் அதாவது துணி வெளுக்கக்கூடிய மக்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க, நாவிதர்கள் அதாவது முடி திருத்தக்கூடிய மக்களும் அங்கே இருந்திருக்கிறாங்க. தீண்டாசேரியில் இருந்த அதே துணி வெளுப்போரும் நாவிதர்களும் தஞ்சையின் உள்ளேயும் இருந்திருக்காங்க. ஆக ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே தொழிலை செய்பவர்களில் தீண்டுவாராக மருத்துவம் பார்த்தவர்கள் ஊருக்கு உள்ளும், தீண்டாராக இருந்து மருத்துவம் பார்த்தவர்கள் ஊருக்கு வெளியிலும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆக இது சாதி அடிப்படையிலான பாகுபாடு கிடையாதுன்றதும் இதன் மூலமாக நமக்கு 100% உறுதியாகுது. இன்னும் சொல்லப்போனால் சோழர்கள் காலகட்டத்தில் ஒரு பகுதிக்கோ ஒரு தெருவுக்கோ ஒரு ஊருக்கோ பெயர் வைக்கணும்னா ஆரம்பத்தில் அங்கே யார் அதிகமாக இருக்காங்கங்கிறத பார்த்து தான் அந்த இடத்துக்கு பெயர் வைப்பாங்க. பிற்காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிற இடங்களுக்கு குடி போகலாம், அதே மாதிரி பிற இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே குடியமரலாம். இப்போ வந்து நான் இந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து இந்த சாதி மக்களாக தான் இருக்கணும், வேறு யாரும் வந்து இங்கே குடியேறக்கூடாதுங்கிற மாதிரியான எந்த கட்டுப்பாடுகளும் சோழராஜியில் இருந்தது கிடையாது. அதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, 3 ராஜராஜனுடைய 5வது ஆட்சியில் வெளியிடப்பட்ட ஒரு கல்வெட்டில் திருமாணிக்குழி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஆளுடையார் கோவிலின் பெரிய நாச்சியாருக்கு நந்தா விளக்கேற்றத்துக்காக ஜெயங்கொண்ட சோழ சதுர்வேதி மங்கலத்து தென்பிடாகை மணற்குடியில் இருக்கும் ஊர்பறையன் மண்டை சோமனான ஏழிசை மோக படைச்சன் என்பவர் பால் எருமை மாட ஒன்று அதோட கன்றோடு சேர்த்து குலோத்துங்க சோழ கோன்கிற மன்றாடிக்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் காணப்படுது. இதில் சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது 4 வேதங்களும் படித்த பிராமணர்களுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட பகுதி தான் சதுர்வேதி மங்கலம். அப்படிப்பட்ட சதுர்வேதி மங்கலத்தில் ஏழிசை மோக படைச்சன் அப்படிங்கிற பறையர் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு. அவரும் ஒரு கோவிலுக்கு ஒரு எருமை மாட்டையும் கன்றுக்குட்டியையும் தானமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதியாக வாழ்ந்திருக்கிறாருன்ற செய்தி நமக்கு கிடைக்குது. அப்போது 3 ராஜராஜன் காலகட்டத்திலேயே அனைத்து மக்களும் அனைத்து இடங்களிலும் வாழ்ந்தார்கள் அப்படின்றப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் தீண்டாமல் இருந்தது, குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்ட இடங்களில் தான் வசிக்கணும்னு கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு சொல்கிறது ஒரு தவறான செய்தியாக தான் இருக்க முடியும்.
இது மட்டும் ஒரே ஆதாரம் கிடையாது. இப்படி பல ஆதாரங்கள் இருக்கு. 1292-93 ஆண்டுல பொறிக்கப்பட்ட விக்ரம சோழ தேவன் காலத்திய கல்வெட்டுல வெள்ளாட்டி பூசகரான பறையன் ஆளுடைய நாச்சின்றவனும் அவருடைய சிறிய தாயாரும் சேர்ந்து உடுமலைப்பேட்டை வட்டம் சோழமாதேவி நல்லூர்ன்ற ஒரு ஊர்ல இருக்கிற குலசேகர சுவாமி கோயில் மண்டபத்திற்கு திருநிலைக்கால் இரண்டும் படி இரண்டும் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி காணப்படுது. இதில் ஆளுடைய நாச்சி அப்படிங்கிற பறையர் வந்து கோயிலுக்கு பூசை செய்யக்கூடியவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கதை நம்ம கவனிக்கணும். சோழர்கள் ஆட்சி அப்படின்னு மட்டும் கிடையாது, அனைத்து தமிழ் மன்னர்களுடைய ஆட்சியிலையுமே பறையர்கள் வந்து நல்ல நிலைமையில் தான் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து அரசினுடைய மெய்க்காப்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள், கோயிலில் பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள், கல்வி அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து நிறைய வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு காண கிடைக்குது. இப்பயும் கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கிரீவர் சிலை அப்படின்னு ஒரு சிலை இருக்கும், சில கோயில்களை நம்ம பார்க்கலாம். இந்த மணிக்கிரீவர் அப்படிங்கிற சிலை வந்து ஒரு காலத்தில் வந்து காவல் பறையன் அப்படிங்கிற பெயரில் தான் அழைக்கப்பட்டது. சில கோயில்களில் வந்து இந்த சிலைக்கு கீழே காவல் பறையன் அப்படிங்கிற கல்வெட்டு எழுத்துக்கள் இருக்கிறத கூட நம்ம பார்க்கலாம். அப்போது தமிழ் மன்னர்களுடைய காலகட்டத்தில் கோவிலில் சிலையாகவும் சமூகத்தில் பூசாரியாகவும் இருந்த இனமாகத்தான் வந்து பறையர் இனத்து மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ வந்து பாண்டிய நாட்டு கல்வெட்டுகள்லையும் இதற்கான நிறைய சான்றுகள் நமக்கு கிடைக்குது. ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனின் 4வது ஆட்சி ஆண்டில் வெளியான ஒரு கல்வெட்டு வந்து மிக மிக முக்கியமான கல்வெட்டு. அப்போ பாண்டியர் காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ஒரு ஓலையில் ஒரு செய்தியை பொறிப்பாங்க. அந்த செய்தியில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிப்பாங்க. பின்னாடி அந்த ஓலையில் இருக்கக்கூடிய அதே செய்தியை கல்வெட்டாக அவங்க பொறிப்பாங்க. அப்படி பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் இது. இதில் துக்கைப்பட்டன் சொக்கப்பட்டன் அப்படிங்கிற ரெண்டு சிவபிராமணர்கள் கிட்டக்க அவங்க கையெழுத்து கேட்டப்போ அவங்களுக்கு வந்து கையெழுத்து போட தெரியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் தான் போட்டேங்கிற மாதிரி ஒரு சின்ன கோடை மட்டும் அந்த ஓலையில் கிறுக்கியிருக்காங்க. இப்படி கையெழுத்து போட தெரியாதவங்க தன்னுடைய சார்பாக ஒரு கோடை மட்டும் கிறுக்கிறதுக்கு வந்து தற்குறியிடுதல் அப்படின்னு பேர். இன்றைக்கு வரைக்கும் நம்ம படிக்க தெரியாத தற்குறி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சொல் வந்து அதுலேருந்து தான் வந்தது. இப்போ இந்த துக்கைப்பட்டனும் சொக்கப்பட்டனும் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லைங்கிற காரணத்தினால கையெழுத்து இடுறதுக்கு பதிலாக அந்த தற்குறி மட்டும்தான் இடுறாங்க. அதே சமயம் இந்த ஓலையில் மிகா பறையனார் காணாட்டு பறையன் அப்படிங்கிற ரெண்டு பேர் கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற செய்தி இந்த கல்வெட்டுலேருந்து நமக்கு தெரிய வருது. இதே மாதிரி மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட 4வது ஆட்சி ஆண்டில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்தில் இருக்கிற விரையாச்சிலைங்கிற ஊரில் பனையன் குன்றுங்கிற நீர்நிலையை வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான ஆவணத்திலையும் பெரிய நாட்டு பறையன், காணாட்டு பறையன், ஐநூற்று பறையன், அரசர் மிகா பறையன், அகலிங்க பறையன்கிறவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டுகளை ஆராய்ந்த அறிஞர் திருமலைங்கிறவர் பெரும்பாலான மறவர்களும் குறுநில மன்னர்களின் வழித்தோன்றர்களும் பிராமணர்களும் கூட கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்க பறையர்களும் கைவினைஞர்களும் கையெழுத்திட்டுள்ளார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை ஆச்சரியத்தோட பதிவு பண்றாரு. இது தவிர தென்னிந்திய குளங்களும் குடிகளுங்கிற நூலில் கிளைட்டன்கிறவர் என்ன சொல்றாருன்னா ஒரு பிராமண பெண் பறையர் ஒருத்தரோட கோயிலுக்கு போயிட்டு தன்னுடைய பிள்ளையை குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே அந்த பறையர் மந்திரங்களை ஓதி அந்த பிராமண பெண்ணின் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தார் அப்படிங்கிற குறிப்பை கிளைட்டன்கிறவர் தெரிவிச்சிருக்காரு. இப்படி தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பறையர்கள் உயர்வாக நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு 50-க்கும் மேற்பட்ட கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது. பறையர்கள் வந்து அரசனின் பாதுகாவலர்களாக இருந்திருக்கிறார்கள், மீன் பிடிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், விவசாயம் செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள், கல்வியில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், பூசாரிகளாக இருந்திருக்கிறார்கள்னு நிறைய செய்திகள் காணப்படுது. 390-க்கும் மேற்பட்ட பறையர் இனங்கள், அதாவது அந்த வேலையை பொறுத்து, இப்போ விவசாயம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா உளு பறையன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலையை பொறுத்து 390-க்கும் மேற்பட்ட வேலைகளில் வந்து பறையர்கள் ஈடுபட்டிருந்தாங்கங்கிற செய்தி நமக்கு காணப்படுது. மிக மிக முக்கியமான பணிகள் எல்லாம் இருந்தாங்கங்கிற செய்திகளும் நமக்கு தமிழ் மன்னர்கள் காலத்தில் காணப்படுது. ஆனால் இந்த 50-க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளில் ஒன்றை கூட படிக்காமல் சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் தீண்டார் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுட்டு சோழர் காலத்திலே தீண்டாமல் இருந்தது, இந்த குறிப்பிட்ட மக்களை தான் தீண்டாதவர்களாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய நோக்கம் என்னென்னா தமிழ் சமுதாயங்கிறது ஆதியிலிருந்தே சாதி அடிப்படையிலான பேதங்கள் கொண்ட சமுதாயம் தான், இங்கே சாதி படிநிலை இருந்தது, இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொன்னதை வந்து சோழர்கள் காலத்திலே காத்துல பறக்க விட்டாங்க அப்படின்னு சொல்லி நமது பெருமையை சீர்குலைப்பது மட்டும்தான் அந்த புகார் தெரிவிக்கிறவங்களோட நோக்கமாக இருந்திருக்குது. அதை முதல்ல நம்ம உள்வாக்கிக்கணும். இப்போ பறையர் சமூகத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, பிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே நல்ல நிலைமையில் இருந்தீங்க அப்படிங்கிறது உண்மைதான். பின்வந்த காலங்களில் உங்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் உங்களுடைய உடைமைகளும் பறிக்கப்பட்டன அப்படிங்கிறது 100% உண்மைதான். அப்போது இப்படியெல்லாம் உங்களுக்கு தீங்கை யார் செய்தார்களோ
அவர்களை தட்டி கேட்க வேண்டிய முழு கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்குது. அதில் அந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் யார் உங்களுக்கு உண்மையாகவே தீங்கிழைத்தார்கள் அப்படின்னு பார்த்து அந்த குறிப்பிட்ட நபரை நீங்கள் திட்டுவதன் மூலமாகத்தான் நீங்கள் இதில் தீர்வு நோக்கி போக முடியுமே தவிர, ஒரு குறிப்பிட்ட அரசர் இருக்கார், அவரை வந்து எல்லாருமே உயர்வாக சொல்கிறாங்க, அவரை வந்து நம்ம எதிர்த்து பேசுவோம், அதன் மூலமாக நமக்கு பெருமை அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கும் தாழ்வு, அந்த அரசருக்கும் தாழ்வு, தமிழ் இனத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த தாழ்வாக அது அமைஞ்சிரும். அதனால் தயவு செஞ்சு வரலாற்றை படித்து பார்க்காம யார் மேலேயும் எந்த கருத்தையும் சொல்லாதீங்க. சூஃபிச ஞானியான முல்லா நசிருதீனுடைய ஒரு கதை வந்து உலக புகழ் பெற்றது. அந்த கதையில் வந்து ஒரு நாள் அட்ட ராத்திரியில் வந்து முல்லா நசிருதீன் நட்ட நடு தெருவில் ஒரு தெருவிளக்கு கீழே ஏதோ தேடிக்கிட்டு இருப்பார். அந்த பக்கமாக வரக்கூடிய அந்த ஊரை சேர்ந்த ஒரு காவலாளி இதை பார்த்துட்டு, முல்லா நீங்கள் என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. உடனே முல்லா சொல்லுவார், நான் என்னோடய வீட்டு சாவியை தொலைச்சிட்டேன், அதான் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த அதிகாரி கேட்பார், உங்கள் வீட்டு சாவியை வந்து நீங்கள் எப்படி இங்கே தொலைச்சிருப்பீங்க, அது எங்கே தான் கீழே விழுந்தது அப்படின்னு கேட்குறப்போ, நான் வீட்டில் பூட்டை திறக்க முயற்சி பண்ணப்போ தான் அந்த சாவி தடிக்க விழுந்தது அப்படிம்பாரு. சரிங்க, உங்கள் வீட்டு வாசலில் வந்து சாவி விழுந்துச்சுன்னா இங்கே தெருவிளக்கில் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றப்போ முல்லா நசிருதீன் சொல்லுவார், என் வீட்டு வாசலில் வெளிச்சமே இல்லை, இருட்டாக இருக்குது, இந்த தெருவிளக்கு கீழே தான் வெளிச்சமாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே தேடிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. ஒரு பொருளை நாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உண்மையிலேயே நமக்கு நோக்கம் இருந்துச்சுன்னா, அந்த பொருளை நாம் எங்கு தொலைத்தோமோ, எந்த காலகட்டத்தில் தொலைத்தோமோ அங்கே தான் தேடணும். நமக்கு இந்த இடம் வெளிச்சமாக இருக்குது, அதனால் இங்கே நின்று தேடினா நம்ம தேடுறோங்கிறது நாலு பேருக்கு தெரியுங்கிறதுக்காகவே நம்ம வெளிச்சத்துக்கு கீழே போய் நின்னோம் அப்படின்னா அது நமக்கும் பயன்படாது, நம்மை பார்த்து அந்த தேடலுக்கு உதவி செய்யணும்னு வரவங்களுக்கும் பயன்படாது. அதனால் தயவு செஞ்சு எங்கே தொலைச்சிங்கன்றத முதல்ல கண்டுபிடிங்க, அதற்கு பிறகு நீங்கள் தேட ஆரம்பிங்க. இந்த ராஜராஜனை போற்றுவோம் தொடரில் ராஜராஜன் மேலே வைக்கப்பட்ட பிரதானமான குற்றச்சாட்டுகள் அனைத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் இப்படிலாம் சொல்கிறதுனால நான் ராஜராஜன் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த அரசர், அவர் காலத்தில் ஒரு ஈ எறும்புக்கு கூட எந்த துன்பமுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்கிறது அர்த்தம் கிடையாது. அனைத்து அரசர்களுடைய ஆட்சி காலத்திலையுமே வந்து பொதுமக்களுக்கான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். போர் வந்தது, பஞ்சம் வந்தது, இயற்கை சீற்றங்கள் வந்தது, எல்லாத்தையுமே மக்கள் எதிர்கொண்டு தான் இருக்கணும். இதுக்கு யாரும் விதிவிலக்கே கிடையாது. இப்போ ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் மக்கள் அனைவருமே வந்து சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருந்தாங்களா, பாலாரும் தேனாரும் ஓடிச்சா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. எப்படி வந்து ஒரு அரசன் நல்லா ஆட்சி செய்ய முடியுமோ அதற்கான முயற்சிகளை ராஜராஜ சோழன் மேற்கொண்டார். இருந்தாலும் கூட அனைவருக்குமே நல்லாட்சி கொடுக்கறது அப்படிங்கிறது யாராலையுமே முடியாத ஒரு செயலை தான் இருந்திருக்குது. ஆக ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்திலையும் எல்லா பிரச்சனையுமே இருந்தது. இருந்தாலும் கூட ராஜராஜ சோழன் ஏன் சிறந்த அரசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, ஒரு பிரச்சனைங்கிறது அதா வருதா இல்லை கொண்டு வரப்படுதா, ஒரு நல்ல திட்டங்கிறது அதா வருது அதா கொண்டு வரப்படுதா அப்படிங்கிறத நம்ம மட்டும் பார்க்க போனோம்னா, மக்களுக்கான நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் ராஜராஜன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்படையிலேருந்து உருவாக்கியிருக்காரு. அதே சமயம் இந்த பிரச்சனைகள்ங்கிறது தானாக வரக்கூடியது, யார் ஆட்சியில் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டங்கள் வந்து பொதுமக்கள் மேலே நிறைய துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. கீழே வெண்மணிங்கிற மிக மோசமான படுகொலை வந்து அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி காலத்திலாம் நடந்தது. இப்படி நீங்கள் உலகத்தின் சிறந்த ஆட்சியாளர்னு யாரை சொன்னீங்கன்னாலும் அவருடைய ஆட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா இருக்கும். ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச அண்ணாவினுடைய ஆட்சியிலே ஒரு கீழே வெண்மணி சம்பவத்தை நம்மளால சொல்ல முடியுதுன்னா, 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்தவர் ராஜராஜன்ங்கிறப்போ அவருடைய ஆட்சியில் மக்கள் போராட்டங்கள், பஞ்சங்கள், எல்லா பிரச்சனையுமே இருந்திருக்கும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ராஜராஜன் மக்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்பினாரு, மக்களை அடிமைப்படுத்தணும்னு விரும்பினாரா கிடையாது, மக்களுக்கு வந்து உயர்வு தாழ்வாக நடத்தணும் அப்படின்னு விரும்பினாரா கிடையாது, அனைத்து வளங்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக எவ்வளவோ நலத்திட்டங்களை கொண்டு வந்தவராக, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வேற எந்த அரசருக்குமே இல்லாத மக்கள் நல சிந்தனைகள் உடையவர்களாக ராஜராஜ சோழன் இருந்திருக்கார். அந்த காலகட்டத்தோட பொருத்தி பார்த்தா தான் ராஜராஜ சோழன் உண்மையில யாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படி பொருத்தி பார்த்து இங்க பாருங்க, ராஜராஜ சோழன் உயர்ந்தவருன்றீங்க, உலகத்தோட இந்த மூலையில் அப்படி ஒரு ராஜா இருந்தார், இந்தியாவோட இந்த மூலையில் ராஜராஜனோட சிறந்த ஒரு ராஜா இருந்தார், இங்க பாருங்க ராஜராஜ சோழன் இந்த ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் மூலமாக வேணும்னே மக்களுக்கு கெடுதல் பண்ணார் அப்படின்னு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த ஒப்பாயை நம்ம எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு 10 நூற்றாண்டில் இந்த ராஜராஜ சோழனை கொண்டு வந்து 20 நூற்றாண்டில் கூட அளவுகோள்களையும் 20 நூற்றாண்டில் கூடிய சொற்களையும் வச்சு அவரை வரையறை பண்ணுறது அப்படிங்கிறது பகுத்தறிவுக்கு எந்த வகையிலையுமே வந்து ஒத்து வராத ஒரு விஷயம். அதை தயவு செஞ்சு கைவிடுங்க. இதன் மூலமாக இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க நம்ம தமிழ் சமுதாயத்தை எப்படி பார்ப்பாங்கிறதுங்கிறத யோசிங்க. நம்ம கிட்டக்க ஒரு காலகட்டத்தில் தீண்டாமைங்கிற பிரச்சனையே கிடையாது. ஆனால் திருப்பி 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 தீண்டாமை இருந்தது ராஜராஜ சோழன் தான் கொண்டு வந்தார், தீண்டாமை இருந்தது ராஜராஜ சோழன் தான் கொண்டு வந்தார் சொல்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, தமிழ் சமுதாயமே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சமுதாயமே அப்படின்னு வெளில இருக்கிறவங்களாம் பார்த்து நம்மளை காரி துப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வரலாற்று ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்
பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒருபோதும் மனு தர்மம்ங்கிறது ஆட்சி சட்டமாக இருந்ததில்லை. ஒருபோதும் பிராமணர்கள் வந்து சமூகத்தின் உச்ச நிலையில் வைக்கப்பட்டவர்களாகவோ அதிக சலுகைகள் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்ததில்லை. ஒருபோதும் தமிழ் சமுதாயத்தில் சாதி படிநிலைங்கிறதோ அல்லது தீண்டாமைங்கிறதோ இல்லை. இதுதான் கல்வெட்டுகள் மூலமாகவும் வரலாற்று ஆதாரங்கள் மூலமாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றாக இருக்குது. ஆக இதை அடிப்படையாக வச்சு மட்டும் பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு புதுசாக ஏதாவது சான்று கிடைச்சிச்சுன்னா அந்த சான்றை சரியாக ஆய்வு செஞ்சுட்டு இந்த சான்றின் அடிப்படையில் தான் அந்த புதிய தகவலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தோன்றிய தகவல்களை எல்லாம் தமிழக வரலாற்றின் மேலே ஏற்றி தமிழக வரலாறு ஒரு பெரிய குப்பத்தொட்டியாக தயவு செஞ்சு மாற்றாதீங்க. இந்த ராஜராஜனை போற்றுவோம் தொடர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ராஜராஜனை பற்றியும் தமிழர் சமூகத்தை பற்றியும் தமிழ் மன்னர்களின் மரபை பற்றியும் ஒரு தெளிவு கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட ஒரு தொடர். நான் எதிர்பார்த்ததை விட நிறைய ஆதரவு மக்கள் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இதனுடைய அடுத்த கட்டமாக இந்த தொடரை வந்து ஒரு புத்தகமாக வெளியிடற முயற்சியிலேயே நாங்கள் இருக்கிறோம். இந்த புத்தகம் வெளியிடுறப்போ அதற்கான விளம்பரம் வந்து இதில் வரும். அந்த புத்தகத்தை தயவு செஞ்சு நிறைய வாங்குங்க, நிறைய பேருக்கு அந்த புத்தகத்தை பரவலாக்கம் பண்ணுங்க. அப்போ தான் நமது மேலே ஏற்பட்ட அந்த கரைகளை துடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை தவற விடாதீங்க. இது இல்லாமல் ராஜராஜ சோழன் மேலே வேறு ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு நீங்கள் கருதுனீங்கனாலோ அல்லது வரலாற்று ஆதாரங்கள் மேலே ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குன்னு கருதினீங்கனாலோ அதை தயவு செஞ்சு எனக்கு தெரியப்படுத்துங்க. அதை வச்சுக்கிட்டு ராஜராஜனை போற்றுவோம் தொடர்னுடைய 6வது பக்கத்தையும் தேவையை பொறுத்து நான் வெளியிடுறதா தான் இருக்கிறேன். அதனால் உங்களுக்கு எந்த தயக்கமுமே வேணாம். நான் அரசர்களை விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. வரலாற்றை ஆய்வு பண்ணாதீங்க, இந்த புத்தகம் புனித புத்தகம், இந்த புத்தகத்தை படிக்காமலே இதை நம்புங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஆய்வு பண்ணிட்டு விமர்சிங்க. நீங்கள் பாதையில் நடக்கிறது மட்டும் கண்ணை திறந்துக்கிட்டு நடங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த கோரிக்கையை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க. ஏன்னா ராஜராஜ சோழன் மேலே இப்படிப்பட்ட அபாண்டமான புகார்களை சொல்லக்கூடியவர்களும் தமிழர்கள் தான், ராஜராஜ சோழனும் தமிழர் தான், இந்த சண்டையை பார்த்துட்டு இதன் மூலமாக நட்டமடையக்கூடியவர்களும் தமிழர்கள் தான். அதனால் இது அனைவருக்குமான நட்டமாக இதையே நம்ம பண்ணணும். இதை நம்ம தயவு செஞ்சு கைவிட்டுட்டு உண்மையில் அந்த அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துட்டு உண்மையாகவே அவர்கள் நன்மை செய்திருந்தால் அந்த நன்மைகளை கொண்டாடுங்கள், உண்மையாகவே அவர்கள் தவறு செய்திருந்தால் அந்த தீமைகளை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். அதன் மூலமாக நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு என்ன விளைவு வருதோ அதை மக்கள் எடுத்துக்கிட்டோம். வரலாற்றில் எந்த காலகட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு தமிழக மக்கள் வந்து தம்முடைய முன்னோர்களையும் நமது மன்னர்களையும் பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். அந்த ஆற்றலை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துவோம், தமிழ் சமுதாயத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் வீழ்ந்தால் முட்டு கொடுப்போம் என்ற வரிகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.